குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான டாபிக் கன்ஃபார்மல் மேப்பிங், ஐசாகோனல் மேப்பிங், ரெண்டு மேப்பிங். சரிங்களா, ஆல்ரெடி இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஓகேங்களா, இருந்தாலும் கான்செப்ட் வீடியோஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு எஃப் ஆஃப் இசட்டுங்கிற அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் டி, இசட் நாட்டில் வந்து அனலிட்டிக்காக இருக்குது. எஃப்டேஸ் ஆஃப் செட் நாட் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ, ரைட்டுங்களா. இப்போ சி ஒன் சீட்டுங்கிறது எனி ஸ்மூத் கவ்ஸ் பாசிங் த்ரூ செட் நாட், ரைட்டுங்களா. இப்போ சி ஒன் டேஷ்னா சி ஒனோட இமேஜ், இது சி டூட இமேஜ், சரிங்களா, அண்டர் த ஃபங்க்ஷன் எஃப், ரைட்டுங்களா. இப்போ அந்த ரெண்டு கர்வுக்கு இடையில ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா, ஸ்மூத் கவ்ஸ் வரைஞ்சிடும், அப்போ டிஃபரன்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஸோ கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியல் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு கர்வுக்கும் டேஞ்சன் வரைய முடியும், இதுக்கு டேஞ்சன் வரையுமே அட்டு செட் நாட்டில். அப்போது ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது ஆங்கிள் பிட்வீன் டூ டேஞ்சன்ட் இஸ் கால்டு ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் அட்டு செட் நாட். அதே மாதிரி இது சேம் ப்ராசஸ் இங்கேயும் அதே தான் பண்ணிடலாமா. இங்கே இந்த ரெண்டு கர்வுக்கு வந்து ரெண்டு இந்த கர்வ் கிடச்சிருக்குமா, டேஞ்சன்ஸ் வரையலாம். அட்டு எங்கன்னா இதோட இமேஜ் பாயிண்ட்டில், செட் நாட்னா எஃப் ஆஃப் இந்த போட்டுப்போம், ஆங்கிள் பிட்வீன் எஃப் ஆஃப் செட் நாட்டில் ஆங்கிள் அட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கண்டுபிடிச்சி இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து சேமாக இருக்கும். சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து செட் நாட்டுங்கிற பாயிண்ட்டில் கன்ஃபார்ம்னு சொல்லுவோம். சரிங்களா, கிளியர். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்கணும், முக்கியமான கண்டிஷன். சரிங்களா, ஓகே. செவ் டேஸ் ஆஃப் செட் நாட்டும் நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்தால் என்ன பண்ணாமல் எஃப்க்கு வந்து எஃப் வந்து கன்ஃபார்மல் அட்டு செட் நாட்டாக இருக்கும். சரிங்களா, அதை வந்து கிராஃபிக்கலியாக கொண்டு போகிறாங்க, ரைட்டுங்களா. ஆங்கிள் வச்சு கொண்டு போகிறாங்க, ரைட்டுங்களா. ஆக்சுவலாக வெரி சிம்பிள், இதுதான் எஃப் ஆஃப் செட்னு வச்சுக்கோங்க, இது இமேஜ். சரிங்களா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன், ஓகேங்களா, ரைட். ஸோ இதான் சாதாரணமாக சும்மா வரைஞ்சிருக்கோம், ரைட்டுங்களா, ஆர் டூ. ஸோ இது ஒரு கர்வ் வச்சுக்கிறோம், இது ஒரு கர்வ் வச்சுக்கோம், ரைட்டுங்களா. சி ஒன் சீட்டுக்கு ரெண்டு கர்வ், சி ஒன் சீட்டு. இப்போ இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் வரைய முடியும், இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் வரைய முடியும். அந்த ரெண்டு டேஞ்சனுக்கு இடையில ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா. அதே மாதிரி இதோட இமேஜ் கர்வ் இங்கே செட் நாட்டில் வரைஞ்சிருக்கோம், அங்கே டபிள்யூ நாட், டபிள்யூ நாட்னா எஃப் ஆஃப் செட் நாட். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்டில் அதே மாதிரி இதோட இமேஜ் கர்வ்ஸ்க்கு ரெண்டு டேஞ்சன்ஸ் வரைஞ்சாச்சு, வரைஞ்சி அந்த ரெண்டுக்கு ஆங்கிளை மெஷர் பண்ணுறோம். அந்த ரெண்டு ஆங்கிளும் எனக்கு சேமாக இருக்கு, சேமாக இருக்கு, சேமாக இருந்தால் என்ன அர்த்தம்னா அந்த எஃப் இஸ் கன்ஃபார்மல் மேப்பிங் அட்டு செட் நாட்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. ஸோ ஐசாகனல் மேப்பிங்னா இதில் இது சிமிலர் பார்ட்டு தான், ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறும். அதே ப்ராசஸ் தான், அதே ப்ராசஸ் பண்ணுறோம். ஆங்கிள் பிட்வீன் சி ஒன் சி டூ அட்டு செட் நாட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ஆங்கிள், ரைட்டுங்களா. இஸ் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் டு த ஆங்கிள்ஸ். ஆக்சுவலாக இங்கே இங்கே தேர்ட்டி தேர்ட்டின்னு கிடச்சிச்சுன்னா அந்த மேப் பண்ணது கன்ஃபார்மல் அட்டு செட் நாட்னு வரும். இங்கே தேர்ட்டி இங்கே மைனஸ் தேர்ட்டின் கிடச்சிச்சுன்னா எஃப் இஸ் ஐசாகோனல் அட்டு செட் நாட்னு போட போகிறோம், அவ்வளோ வெரி சிம்பிள். ஸோ ஆங்கிள்ஸ் ரெண்டுமே இங்கே சேமாக இருக்குங்க, அப்படின்னா கன்ஃபார்ம் இல்லைங்க. ஆங்கிள் ரெண்டு சேமாக இருக்குது, சைன் மட்டும் மாறுது, அப்படி இருந்தால் ஐசாகோனல், ஓகே. அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு இந்த சொல்லியிருப்பாங்க, ஐசாகோனல் மேப்பிங் பேர் இன்டெரக்ட்லி கன்ஃபார்மல், ரைட்டுங்களா. இன்டெரக்ட்லி கன்ஃபார்மல்னா அடுத்த ஆங்கிள் வந்து சைன் மாறி வருது பார்த்திங்க, அதனால், ரைட்டுங்களா. அதான் இங்கே சொல்லியிருப்போம், இஃப் ஆங்கிள் பிட்வீன் சி ஒன் சி டூ அட்டு செட் நாட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ஆங்கிள் பிட்வீன் சி ஒன் டேஷ் சி டூ டேஷ் அட்டு எஃப் ஆஃப் செட் நாட். அப்படி இருந்தால் அந்த எஃப் வந்து செட்டு பி ஐசாகோனல் அட்டு தட் பாயிண்ட் செட் நாட், ஓகேங்களா. இதுக்கு நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னா, ஓகே. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் போட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எஃப்ங்கிறது சி டு சி, எஃப் ஆஃப் செட் சி செட் ஐடென்டிட்டி மேப்பு. அப்போ என்ன ஆகும், ஸோ இங்கே இங்கே ஐடென்டிட்டி ஐடென்டிட்டிக்கே மேப் ஆகும். இப்போ இங்கே என்ன ஆங்கிளோ அதுதான் அங்கே இருக்க போகுது. அப்போ எஃப் வந்து கன்ஃபார்மல் ஆன் சீன் வந்துடும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்னது எஃப் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பாருங்கள், இது ஓகே கன்ஃபார்மல், ஓகேவா, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் சூப்பரான எக்ஸாம்பிள். ஐசாகோனலுக்கு இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே கிடைக்காதுங்க. ஐசாகோனலுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தான் கான்ஜுகேட் மேப்பிங் தான் நமக்கு புரியணும். ஆக்சுவலாக என்னென்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதுதான் எக்ஸ் ஒய் பிளேன், அதாவது ஆர் இது ஆர் டூ, ஆர் டூனா சி, சின்னா என்னது ஆர்கன் பிளேன் வச்சுக்குவோம். இப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த ஆர் டூவில் ப்ளாட் பண்ண முடியும், ரைட்டுங்களா, ரைட். இப்போது இது இது தீட்டான்னு வச்சுக்குவேன். இப்போ இந்த ஆக்சுவலாக என்ன செட் பார்னு அர்த்தம் செட், இதோட மிரர் இமேஜ் அண்டர் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருப்போம் சின்ன கிளாஸில், ரைட்டுங்களா. இப்போ இது சப்போஸ் தீட்டாக வரும்னு வச்சுக்குவேன். இப்போ இதே இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண, இதில் பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பிளேன் மிரர் ப்ராப்பர்ட்டி தாங்க, பிளேன் மிரர் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் ஃபிசிக்ஸில். ஸோ இதான் அந்த கண்ணாடி வச்சுக்குமே, இது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இங்கே பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இது இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், சரி. இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும்,
இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், சரிங்களா? அப்படி அதான் பிளேன் மிரர் ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை இப்படி கிடைக்கும். இப்போ இந்த ஆங்கிள் என்னன்னா இந்த சைடு தீட்டாவாக இருக்கும், அதே ஆங்கிள் இந்த சைடு ரொட்டேட் பண்ணும், அவ்வளோதான் விஷயம். அது தீட்டா, இந்த சைடு மைனஸ் தீட்டா, இதுதான் இதோட இமேஜ் செட் பார், எடுக்கலாம். ஸோ அதாங்க சொல்லியிருப்போம், பாருங்கள். இதே மாதிரி இங்கே ரெண்டு எந்த ரெண்டு கர்வ் எடுத்து நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் அதோடய இமேஜஸ் இங்கே இப்படி இருக்கும், அந்த ஆங்கிள்ஸ் ரெண்டுமே சைனில் மட்டும் மாறும், சரிங்களா? ஸோ இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஃபார் ஐசாகனல் மேப்பிங், சரிங்களா? எஃப் இஸ் ஐசாகனல், ஓகே, எஃப் இஸ் ஐசாகனல் ஆன் சி, சரிங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? முக்கியமானது, அதாவது இது வந்து மிரர் இமேஜாக இருக்கும், அது ரிஃப்ளெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் போயட்டிக்காக சொல்ல போகிறோம். என்னென்னு பாருங்கள், அது எஃப்இஸ்க்கு எப்படி சொல்லுவாங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங் பிஸ்ஸவ்ஸ். பிஸ்ஸவ்ஸ், பிஸ்ஸவ்ஸ்னால் ஒன் டு ஒன் கரெஸ்பாண்டன்ஸ் அர்த்தம், சரிங்களா? பிஸ்ஸவ்ஸ் ஆங்கிள் போத்து இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு ஆங்கிளுமே என்ன சேம் மேக்னிடியூடாக இருக்கும், சேம் டைரக்ஷனில் இருக்கும், அப்படி இருந்தால் கன்ஃபார்மல் மேப்பிங், சரிங்களா? அதே நேரத்தில் ஐசோகனல் மேப்பிங் பிஸ்ஸவ்ஸ் ஆங்கிள் இன் மேக்னிடியூட் அண்டு ரிவர்ஸ்டு டைரக்ஷன்ஸ். ஆங்கிள் சேமாக இருக்கும் பட் என்னது ரிவர்ஸ் டைரக்ஷன், இந்த மாதிரி பாருங்கள். ஆங்கிள் இங்கே 13 இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் 13 இருக்கும், சேம் தான் பட் என்னது ரிவர்ஸ் டைரக்ஷன், சரிங்களா? ஓகே, அப்போது இதுக்கு என்ன என்ன பேர் சொல்லியிருக்கோம், ஐசாகனல், இதுக்கு பேர் டைரக்ட்லி ஐசாகனல், டைரக்ட்லி கன்ஃபார்மல் ஆர் கன்ஃபார்மல் சொன்னால் போதும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல், இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல் சொல்லிக்கிறோம். இது ஐசாகனல் மேப்பிங்க, ரைட்டுங்களா? ஸோ இது முக்கியமான க்வெஸ்சன், கேட்பாங்க எம்சிக்கில், கேட்கலாம், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய இது கொஞ்சம் சின்ன விஷயம் பாருங்கள், சின்ன ஒரு பேசிக்கான விஷயந்தான், அதிலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னு பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் செட் பார், ஆர்க் செட், மாடு செட், சரிங்களா? இப்போ செட் பாருக்கு சொல்கிறேன், செட் பார்னா இப்போ சொன்னதான். ஸோ இப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆர்கன் பிளே ரெப்ரசென்ட் பண்ணலாம், இதோட மிரர் இமேஜ் தான் செட் பார், ஓகேவா? இது முக்கியமான ஆங்கிள் வந்து நம்ம என்னது ஆங்கிள்க்கு எந்த ஆங்கிள் ஆங்கிள் வந்து என்னது பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸ் டைரக்ஷனுக்கும் அந்த ஓ எக்ஸ் ஆரிஜினையும் அந்த செட்டையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு இடையில் ஆங்கிள் ஆங்கிள் தான் என்னது ஆர்கி செட். அது ஒன்று சொல்லி ஆர்கி செட்னு அர்த்தம் அந்த ஓ செட், இந்த எழுதியிருப்போம் ஆர்கி செட்னு, லைன் ஜாயினிங் ஆஃப் த ஆர்ஜின் அண்டு த பாயிண்ட் செட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸ். முக்கியமானது பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸ் முக்கியமானது, எந்த டைரக்ஷன் அது முக்கியமானது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் இதோட ஆர்குமெண்ட் சொல்லுவோம், சரிங்களா? இது ஒன்று. செட் பார்னால் சொல்லியா, செட் பார் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் செட்டு அண்டர் ரியல் ஆக்சிஸ் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் செட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ரியல் ஆக்சிஸ் ஆர் எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஆர்க் செட் வந்து நீ நாட் பி யூனிக், சரிங்களா? ஆங்கிள்ஸ் நிறைய கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? அடுத்து என்னது மாடு செட்னு நமக்கு, மாடு செட்னு அடுத்து ஆர்ஜினுக்கும் அந்த செட்டுங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்ஜின் அண்ட் தட் பாயிண்ட் இஸ் கால்டு மாடுலஸ் செட், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதை பற்றி ஆர்குமெண்ட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சிம்பிளான க்வெஸ்சன், பேசிக் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பொதுவாக நமக்கு ஆங்கிள்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னா 360 மட்டும் கிடையாது, ஸோ நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது, அப்படி தானே? இப்போது 730 வச்சுக்கோங்க, 730 1100 இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, இப்படி இருக்குது, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேக்ஸிமம் ஆங்கிள் 730 வித் பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸ்னு அர்த்தம்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே எப்படி ரொட்டேட் பண்ணுவோம், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணுவோமா, ஒரு 360 ரொட்டேட் பண்ணிடுவோம், 360 ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், 360 எகெயின் 360 ரெண்டு ரவுண்ட் அடித்து 720 10 டிகிரியில் வந்து நிற்கும், சரிங்களா? இதுதான் இந்த 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 ஆங்கிள், அப்படி தானே? இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக ரெண்டு ரவுண்ட் அடித்து இதில் வந்து நிற்கும், இதுதான் 720 டிகிரி, புரியுதுங்களா? ரெண்டு ரவுண்ட் அடித்து இந்த மாதிரி நிற்கும். இப்போ 1100 அர்த்தம் அது வந்து 1080 மூணு ரவுண்ட் அடித்து ப்ளஸ் 20 டிகிரியில் நிற்கும், ஒரு 3 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ப்ளஸ் 20 டிகிரி,
அப்போ அந்த 20 டிகிரி தான் நம்ம என்ன செய்யணும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி என்னது எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. இப்போ 20 டிகிரினாலும் ஒன்று தான், இந்த ஆங்கிள்னாலும் ஒன்று தான், அவங்க வந்து அதை வந்து யூனிக்னஸாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஒரு கான்செப்ட் வருது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம்ல, யூனிக்னஸாக ஆன்சர் சொல்ல முடியல. ஸோ எல்லாத்துக்குமே என்னது நிறைய ஆன்சர் வருது. ஸோ 10 டிகிரினாலும் ஒன்று தான், 190னாலும் ஒன்று தான், சரி 180 370னாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. 10 டிகிரியும் 370 வேறு, என்ன 10 டிகிரினா ஒரு ஸ்மால் ஆங்கிள், இது 360 போயிட்டு எகைன் 10. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுன்னா யூனிக்காக கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம படித்த 12th படித்த கான்செப்ட் செட்ஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஐபியாக இருந்தால் இப்போ செட்டு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும், டென் உஸ் ஆஃப் பிபிஏ ரைட்டுங்களா. ஸோ சம் பர்டிகுலர் வேல்யூஸ் நம்ம டேபிள் வேல்யூஸ் இருக்கும், இல்லைனாலும் நம்ம என்ன டேபிள் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டுங்களா. ஸோ இங்கே தான் கொண்டு வராங்க. இப்போ இதான் தீட்டா, இப்போ தீட்டா கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓகேவா. இப்போ தீட்டா டேஷ்ங்கிறது தீட்டா ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருந்துச்சுன்னா, செகண்ட் குவார்ட்டர் பை மைனஸ் தீட்டான்னு எடுத்துருப்பான், தேர்ட்னா பை மைனஸ் தீட்டா தீட்டா மைனஸ் பை, ஃபோர்த்தில் இருந்தால் தீட்டா வந்து மைனஸ் தீட்டா டேஷ்னு எடுத்துக்குவோம் சரிங்களா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அவங்க புதுசாக ஒன்று சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்போ வந்து அதே இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்தா அந்த பாயிண்ட் எடுத்துருக்கோம், அந்த வந்து லைஸ் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருந்தால் குவார்ட்டர்னு தான் சொல்கிறேன். குவார்ட்டர்னு சொல்லும்போது ஆக்சிஸ் இன்க்ளூட் ஆகாது சரிங்களா. குவார்ட்டர்னு சொல்லும்போது ஆக்சிஸ் இன்க்ளூட் ஆகுது, 4 குவார்ட்டரில் பேசுவோம். ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும்போது இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் செட் என்ன வரும், அது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் நோட்டேஷன் இதுதான், ஆர் கேபிட்டல் ஏஆர்ஜி போட்டு செட் போட்டிருக்கோம், தீட்டா டேஷு தீட்டாவே இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும், செகண்ட் குவார்ட்டரில் இந்த மாதிரி இருக்கும், தேர்ட் குவார்ட்டரில் இந்த மாதிரி இருக்கும், ஃபோர்த் குவார்ட்டரில் இந்த மாதிரி இருக்கும், அதை தான் எழுதியிருப்போம் சரிங்களா. அப்புறம் இது முக்கியமானது, இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் செட் இஸ் இது ஆர்கிசன் டினோட் பண்ணுவோம். இது எங்கேருந்து இங்கேருந்து மைனஸ் பை டு ப்ளஸ் பைக்குள்ளே இருக்கும், அதாவது இந்த மாதிரி எடுப்போம். பைன்னு அங்கே வரும், இங்கேருந்து இங்கே பை ஓகேவா, பை அல்லது இந்த பக்கம் பை. ஸோ ரெண்டு டைரக்ஷன் தான், ஒன்று இந்த கிளாக் இந்த சைடு 180 அல்லது இந்த சைடு மைனஸ் 180 கரெக்டுங்களா. ஸோ அதுதான் இங்கே இது முக்கியமான நோட்டு, ஆக்சுவலி இதெல்லாம் ப்ளஸ் டூ புக்கிலே இருக்குங்க சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ அதுமாதிரி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் யூனிக்காக இருக்கும் சரிங்களா, யூனிக்காக இருக்கும், இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம குவார்ட்டர்னில் பார்த்துருவோம், குவார்ட்டர்ஸில் ஓகே, பட் ஆக்சிஸில் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வரும் சரிங்களா. ஆக்சுவலாக இது கூட ப்ளஸ் டூ புக்கில் ஒன்று ரெண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க முக்கியமான கொஷிஸ். இப்போ ஆக்சிஸில் இருந்தால் இப்போ நம்ம பாருங்குவேன், இப்போ நான் சிம்பிளாக பார்த்து இங்கே இல்லை இங்கே உங்களே புரியும் பாருங்கள். சப்போஸ் உங்களோட பாயிண்ட் எக்ஸ் ஆக்சில் இருந்தால் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் எக்ஸ் டேரக்ஷன் தானே இருக்கும், அப்போது அந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சில் இருக்குது, அப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கும் அந்த லைன் செக்மெண்ட்டுங்கிற ஆங்கிள் வந்து 0, அப்போது அதான் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு செட் லைஸ் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருந்தால் ஆர்குமெண்ட் 0. இப்போ அதே உங்களோட பாயிண்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டேரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது, அப்போ ஆங்கிள் எவ்வளோ வரும், 180 டிகிரி வரும் சரிங்களா. ஸோ அதை தான் நான் எழுதியிருப்பேன் சரிங்களா. அப்புறம் இதே பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், 90 டிகிரி வரும், இந்த ஆங்கிள் 90 டிகிரி, அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். அப்புறம் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அந்த பாயிண்ட் இங்கே இருக்கும், அப்போ இங்கேருந்து இங்கே ரொட்டேட் பண்ணிங்கன்னா 270 வரும், அல்லது இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா -π/2 வரும் சரிங்களா. ஸோ -π/2 நம்மளோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்குள்ள வரும், 3π/2 வராது, ஏன்னா 270 எங்கள் 180 தான் மேக்ஸிமம் இருக்கும் சரிங்களா. இது இதுதான் இது முக்கியமான ரிசல்ட் சரிங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஆர்க் டூலாம் கேட்பாங்க, ஆர்க் டூ என்ன, ஆர்க் டூவோட வேலையை என்னது, ஆர்க் டூ இங்கே இங்கே இருக்கும் 0, ஆர்க் -2 வந்து பை அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஓகே. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. அதாவது லாக் மாதிரி, லாக் எம்என், லாக் லாக் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா. இந்த ரிசல்ட் முக்கியமாக, ஆர்க் செட் ப்ளஸ் ஆர்க் செட் பார் வந்து 0, அதாங்க சொன்னது. இது தீட்டான்னு இருக்கும், இது மைனஸ் தீட்டான்னு இருக்கும், ரெண்டையும் சம் பண்ணால் 0 ஆகும் ஓகேங்களா. ஓகே அடுத்து அடுத்து பாருங்கள், இந்த அடித்ததெல்லாம் பார்க்காதீங்க, அது சும்மா அது வந்து இது வந்து நம்ம. ஸோ நான் வந்து ஒரு முயற்சி பண்ணுவேன், ஏதாச்சும் மாற்ற முடியுதான் பார்ப்பேன், ஒன்றுமே மாற்ற முடியாது ஓகேங்களா. அதனால் என்னோடய நோட்டெலாம் ரொம்ப நீட்டாக இருக்காது சரிங்களா, நோட்டெலாம் ரொம்ப நீட்டாலாம் இருக்காது சரிங்களா. நான் வந்து ரஃப்பாக எழுதுகிற ஆள் சரியா, அங்கங்கே ஷார்ட் ஃபார்ம்லாம் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ நீட்டாகவும் இருக்காது எழுத்து, ஆனால் கான்செப்ட் கிளியராக இருக்கும், அதை நீங்கள் நம்பலாம் ஓகே. இப்போ பாருங்கவேன், ஆக்சுவலான்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் மேப்னால் நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேவா. ஒரு ஷிஃப்டிங் நடக்கும் அவ்வளோதான், அதாவது எஃப் வந்து சி டு சி எடுத்துக்கிறோம், ஃபார் எனி ஃபிக்ஸ்டு ஏ, அதாவது செட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை, ஒவ்வொரு செட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை டி ஏ டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு மேப் அவ்வளோதான். ஏங்கிறது எனி ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகேலா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட்டாங்கிறது தான், நீங்கள் ரியல் நம்பர் போட்டாங்கிறது அவங்க இஷ்டம் தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர் காம்ப்ளெக்ஸ் இஸ்னு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே. டிரான்ஸ்லேஷன் மேப் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்,
இது என்னென்னா, கே இசட்னாலே தெரியும், கே இசட்னா ஒன்று இருந்தது, ஒன்று பெருசு பொருத்தம் இல்லை, அதாவது ரியல் கேஸில், ரியல் கேஸில் ஒன்று இருந்தது மேக்னிஃபிகேஷனாக இருக்கும் அல்லது கான்ட்ராக்ஷனாக இருக்கும், சரிங்களா? இங்கேயும் அதே தான் சொல்ல வரோம். இங்கே கேங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிறாங்க, அப்போ தானே பெருசு சொல்ல முடியும், ஓகேவா? கே வந்து ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து மேக்னிஃபிகேஷன் சொல்கிறோம். அதே நேரத்தில் கே வந்து ஜீரோ வந்து ஒன்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்குன்னா கான்ட்ராக்ஷனாக இருக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம், இந்த மாதிரி டிஃபை கே இசட் எடுத்துகிட்டு கேங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து மாட் கே வேல்யூ ஒன்றாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொட்டேஷன் மேப்பாக இருக்கும், ரொட்டேஷன் மேப், ஓகேங்களா? முக்கியமானது ரொட்டேஷன் அப்படியே ரொட்டேட் பண்ணும் அவ்வளோதான். ஸோ அதான் மாடல் செட் ஒன்று ரொட்டேட் பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான மேப்பாக சில நேரத்தில் கேட்பாங்க, ஓகே? சிம்பிளாக கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் மேப்பு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கு, ரொட்டேஷன் மேப்புக்கு கன்ஃபார்மல் மேப்பு இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் அந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற நல்லது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, இதான் நம்ம கண்டென்ட்டுக்கு தேவையானது. ஸோ இப்போ தான் ப்ராப்ளத்துக்குள்ளேயே ரீச் ஆகிறோம், சரிங்களா? இப்போலாம் சும்மா ப்ராப்ளத்துக்குள்ளே ரீச் ஆகும். இப்போ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஒரு முக்கியமான கான்செப்ட் வரும், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஸ்கேல் ஃபேக்டர்னு ஒன்று வரும், சரிங்களா? இந்த ரெண்டு முக்கியமான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டிஎன் செட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது, இந்த எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருவாங்க, ஸோ செட் நாட் கொடுத்துருவாங்க, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் இந்த இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க அட் த பாயிண்ட். அப்போ என்ன பண்ணோம்னா, வெரி சிம்பிள், ஆங்கிள் கேட்டிருக்காங்க, ஆங்கிள்னா ஆர்க் வந்துடும், எஃப் டேஸ் ஆஃப் செட் நாட், அதாவது டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு, இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான், ஓகேங்களா? அப்புறம் ஸ்கேல் ஃபேக்டர்னால் அந்த அதை டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செட் நாட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஸ்கேல் ஃபேக்டர் ஒரு முக்கியமான கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சரிங்களா? ரைட். இப்போது கன்ஃபார்மல் மேப்பிங் வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் ஓரியன்டாக இதான் டெஃபினிஷன், ரைட்டுங்களா? நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம நினச்சிட முடியாது, கர்வை வரைய முடியாது, காம்ப்ளெக்ஸில் கர்வ் வரையது கஷ்டம், சரிங்களா? ரியல் கேஸே கஷ்டம், காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்போ அப்படி வரைஞ்சி ஆங்கிளை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அப்போ ப்ராப்ளத்துக்கு இதான் யூஸ் ஆகும், ப்ராப்ளம் ஓரியன்டாக இதான் யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதாவது என்னென்னா, இது முக்கியமான எஃப் வந்து டி டு சி, இது வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும், சரிங்களா? அதாவது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும் முக்கியமான கண்டிஷன், ஓகேவா? ஸோ டெஃபினிஷனை கரெக்டாக படிச்சு போது, எது ஒரு டாபிக் படிக்கும்போது ஃபஸ்ட் டெஃபினிஷனை படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன் படிக்காமல் டேரெக்டாக டாப்பிக்கில் போகாதீங்க, இல்லைனா மாட்டிக்குவீங்க நீங்களே. எப்படி மாட்டிங்க நான் சொல்கிறேன் பாருங்க, பின்னாடி நான் சொல்லலை. இப்போது ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்ன செய்ய முடியும், கன்ஃபார்மன் செக் பண்ண முடியும், சரிங்களா? டொமைன் வச்சு தான் இது, டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கன்ஃபார்மன் செக் பண்ண முடியும், அடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் செக் பண்ண முடியும். டொமைன் இல்லாத ஒரு பாயிண்ட்டுக்கு நான் பேசுகிறது பேச முடியாது, சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ அதுக்கு நம்ம டெஃபினிஷனை படிக்கணும், சரிங்களா? ரைட். இப்போ தெர் இஸ் எ பாயிண்ட் இங்கே எடுத்தாச்சு, எஃப் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா எஃப் இஸ் டி பி கன்ஃபார்மில் டிஏ, ஓகேங்களா? அந்த பாயிண்ட் டொமைனில் இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஆன் டிஏ இருக்கணும், அந்த பாயிண்ட்டில் ஃபங்க்ஷன் வந்து டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கணும், அப்படி இருந்தால் எஃப் வந்து கன்ஃபார்மில் டிஏ பாயிண்ட், சரிங்களா? இது பாருங்கவே, இப்போ ஒரு பாயிண்டில் கன்ஃபார்மல் சொல்லியாச்சு, அப்போ டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கன்ஃபார்மலாக இருந்தால் எஃப் இஸ் கன்ஃபார்மல் ஆன் டி, முக்கியமானது கன்ஃபார்மல் ஆன் டி. நம்ம கண்டினியூஸ் ஆன் டி சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியபிள் ஆன் டி சொல்லுவோம், அனலிட்டிக் ஆன் சி சொல்லுவோமா, இன்டெக்ரபிள் ஆன் சி அதெல்லாம் சொல்லுவோம், அதே தான் இங்கே யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் சி அந்த மாதிரி சொல்லுவோமா, ஆன் டொமைனில் பேசுகிறோம், ரைட்டுங்களா? அதுதான் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த கன்ஃபார்மலாக இருந்தால் ஆன் டீன் போடுறது யூஸ்வலாக ஒன்றும், இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. சிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது, கன்ஃபார்மல் மேப்பிங்கில் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரைட். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எஃப் டேஸ் ஆஃப் ஸ்டார்ட் நான் சொன்னேன், பழைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும், ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் வீடியோஸ் வந்து நான் சூப்பராக வீடியோஸ் போட்டிருப்பேன். ஃபஸ்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், ஃபங்க்ஷன் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் அது இது நிறைய பேர், மில்லே தாம்சன் மெத்தட்ஸ், ரியல் பார்ட் கொடுத்து இமேஜினி பார்ட் கண்டுபிடிக்க, இமேஜினி பார்ட் கொடுத்து ரியல் பார்ட், ஸோ நிறைய விஷயங்களும் போட்டிருப்போம், சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வீடியோஸை கரெக்டாக பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எந்த கொஸ்டின் கேட்டாலும் காம்ப்ளெக்ஸில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து அதில் சொல்லியிருப்போம், எஃப் டேஸ் ஆஃப் செட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பை டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? அதே நேரத்தில் எஃப் டேஸ் ஆஃப் செட்டு மைனஸ் ஐ டோ எஃப் பை டோ ஒய்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட், ஆக்சுவலாக இந்த சிஆர் ஈக்குவேஷன் வந்து எடுக்கிறது ஒன்றுமே கிடையாது, இந்த சிஆர் ஈக்குவேஷனை தூக்கி போடுறது அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், ஆப்ஷனில் கேட்கலாம், சரிங்களா? இதுலேருந்து இது எழுதிடுவோம், இதுலேருந்து சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இதை எழுதிடுவோம், சரிங்களா? ரைட். அப்புறம் இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதை அப்படியே வேறு மாதிரி எழுதுகிறோம், இந்த எஃப் இஸ் கன்ஃபார்ம் நாட்டு செட் நாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சது இது. இப்போ இந்த இதுக்கு பதில் என்ன சொல்ல, இதை யூஸ் பண்ணி எழுதுவோம். இந்த இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ஜக்கோபி அட்டி ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ, ஜக்கோபி ஏ வச்சு என்ன சொல்லலாம், நாட் ஈக்குவல் ஜீரோ சொன்னாலும் சேம் மீனிங் தான், ஓகேங்களா? இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது, சரி, கிரிட்டிக்கல் கன்ஃபார்மல் மேப்பிங் அட் த பாயிண்ட்,
கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சேமாகிற மாதிரி இருக்கும். ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக ஒன்று தான், சரிங்களா? ஹோலோமார்பிக்னாலும் ஒன்று தான், அனலிட்டிக் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான், சேம். ஓகேவா? ஸோ எஃப்ங்கிறது டி டு சி வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்குது. எ பாயிண்ட் டொமைனில் ஒரு பாயிண்ட்டை தான் என்ன சொல்ல போகிறோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்ல போகிறோம். இஃப் அந்த பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் வந்து வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் என்னது, கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் கன்ஃபார்மாக இருக்காது, கன்ஃபார்மாக இருந்தால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்காது, சரிங்களா? சம் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள் என்னென்னா, என்னது ஐடென்டிஃபை த கன்ஃபார்மல் பாயிண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, டொமைன் கோடமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க, எஃப்ஆப் இசட்னு கொடுத்துருவாங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த இசட்டு எங்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க, சரி? நம்ம தான் என்னது ஒரு சிலர் கொஷின் எடுக்கிறோம், கரெக்டாக எடுத்தாங்கன்னா எல்லாமே கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ என்னை பொறுத்து கான்செப்ட் மாறும், என்னை பொறுத்து கான்செப்ட் மாறும், சரிங்களா? ஒரு சிலரும் கொஷின் எடுக்க தெரிஞ்சவங்க எடுத்தாங்கன்னா க்ளியராக கொடுத்துருவாங்க, இல்லை ரொம்ப படித்தவங்களாம் அதை கொடுக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த எண்ணுங்கிறது என்னென்னா நேச்சுரல் நம்பர் முக்கியமான கண்டிஷன், ரைட்டுங்களா? இன்டிஜராக இருந்தால் கான்செப்ட் மாறும். ஸோ எண்ணு வந்து நேச்சுரல் நம்பராக இருந்தால் இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது, சரிங்களா? பார்த்தாலே தெரியுது என்னது, எஃப் வந்து என்டையர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போச்சு. ஓகே, எஃப் இஸ் என்டையர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம், வழக்கமான அவ்வளோ தான். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்க்கு வந்து டெரிவேட்டிவாக ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு நான் செட்டில் ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா? கண்டுபிடிச்சா அந்த பாயிண்ட் ஃபுல்லாக என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். இப்போ வழக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு போட்டாச்சு. இப்போ இது என்னது ஜீரோ மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது என்னது எஃப் இஸ் கிரிட்டிக்கல் அட்டு ஜீரோ, ஜீரோவில் மட்டும் தான் கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், கன்ஃபார்மல் ஆன் இந்த சியை தவிர, ஜீரோ தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும். ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆன் சி, முக்கியமானது. ஃபங்க்ஷன் வந்து இஸ் அனலிட்டிக் ஆன் சி, சியில் எல்லா பாயிண்ட்லேயும் ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்குது, ஜீரோவில் கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போ ஜீரோ ரிமூவ் பண்ணி மிச்சம் எல்லா பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்ம், இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த சீயும் கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கொஸ்டினில் எதுவுமே கொடுக்க மாட்டான், மொட்டையாக கொடுத்துருவான், எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் டு செட் பவர் என், இதுதான் கொடுத்துருப்பான், சரிங்களா? இப்படி தான் கொடுத்துருப்பான், செட் ஸ்கொயரோ செட் கியூப்போ இப்படி ஏதாவது கொடுத்துருவான். நீங்கள் தான் நினச்சேன்னா இது ஆப்ஷன் 4 கொடுக்குறான். ஸோ எஃப் இஸ் கன்ஃபார்மல் ஆன் சி, பி பி வந்து என்னென்னா சி எக்ஸெப்டு ஜீரோ டி, சி எக்ஸெப்டு ஒன்று பிசியா டி சி யூனியன் இப்படி கொடுக்குறாங்க கொஸ்டின் வச்சுக்குவேன். அப்போ என்ன பண்ணணும் நம்ம, அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இது தான் கொடுப்பாங்க, டொமைன் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், என்னென்ன வேல்யூஸ்லாம் ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த நம்ம ஃபங்க்ஷன் சி டு சி வரைக்கும் அனலிட்டிக்காக இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ ஜீரோவில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது, அப்போ கன்ஃபார்மல் ஆன் சி வராது, சியில் என்ன ஜீரோவில் கிரிட்டிக் அப்போ ரிஜெக்ட் ஆயிரும். இது ரிஜெக்ட் ஆகுமா பாருங்கள், இது ரிஜெக்ட் ஆகும், ஏன்னா ஜீரோவில் சேர்ந்து வந்து இது ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. இதில் என்ன பாருங்கள், இதுலேயும் ஜீரோ இருக்குது, அதாவது இது ரிஜெக்ட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அப்போ இது மட்டும் தான் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ எப்போலாம் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கெல்லாம் படிக்கிறாங்களே, இன்ஃபினிட்டிங்க சிம்பிளாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரணும். கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஆக்சுவலாக எல்லா எக்ஸாமிலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு எக்ஸாம் நினைக்கிறேன், அந்த ரிசல்ட் வந்துச்சு, அது பேர் தெரியல, அது என்ன எக்ஸாமுங்க, அதில் கூட அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? போல்ஸ் அட்டு இன்ஃபினிட்டி கேட்குறாங்க, ரிமூவல் சிங்குலாரிட்டி அட்டு இன்ஃபினிட்டி கேட்குறாங்க, அனாலிட்டிக் அட்டி இன்ஃபினிட்டி கேட்குறாங்க, எல்லாமே கேட்குறாங்க, சரிங்களா? அதெல்லாம் பார்க்கணும், சரிங்களா? ரைட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எஃப் ஆஃப் இஸ் என் இசட்டு ஒன் பை செட் பவர் என்னங்கிறது ஃபிக்ஸ்டு, எனி ஃபிக்ஸ்டு என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், அப்படி தானே? இப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னது ஜீரோவில் நாட் டிஃபைன், ஜீரோவில் ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைனாக இருக்குது. ஓகே, நாட் டிஃபைனாக இருக்கா? ஓகே, ஆக்சுவலாக நாட் டிஃபைனுக்கும் இன்டிடெர்மினன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா இன்டிடெர்மினன்ட் ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம இப்படி எழுதுமா, ஜீரோ சீக்குவல் டு ஜீரோ ஜீரோ இன்ட்டு கேனு எழுதுமா? இப்போது ஃபார் எவ்ரி கே, எல்லா கேக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு, சரிங்களா? எல்லா கேக்கும் சொல்யூஷன் இருக்கானு அதுக்கு இன்டிடெர்மன் ஃபார்ம் சொல்லுவோம், சரிங்களா? எல்லா கேக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டிடெர்மன்ட், எல்லா கேக்கும் இருந்ததுக்கு சொல்யூஷன் இருக்கும், சரிங்களா? கேக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டாலும் ட்ரூ தான். இங்கே கேக்கு நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் ட்ரூ வருமா பாருங்கள், இன்டிடெர்மன்ட். கேக் ஜீரோ போட்டால் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும், ஓகேங்களா? கேக் ஜீரோ போட்டால் மட்டும் தான் ட்ரூவாக இருக்கும், இல்லை அப்படி வராது. அன்டிடெர்மின்ட் ஃபார்ம் வந்து எப்படி மாற்றிடுவோம்,
ஒன்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஜீரோ. ஆமாம், ஒன் இன்ட்டு கே இன்ட்டு ஜீரோவா. ஸோ இப்படி போடும்போது என்ன ஆயிருன்னா, கேக்கு எந்த ஒரு ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எனி ரியல் நம்பர் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை திஸ், சரிங்களா? அதனால் இது அதுக்கு பேர் தான் இன்டிடெர்மன் சொல்லுவோம். கரெக்டுங்களா? ரைட். இப்போ நம்ம கொஸ்டின் வாங்குவேன். இதாக கொடுத்துட்டுருச்சு. இப்போ நம்ம என்னது, எஃப் இஸ் நாட் டிஃபைன் அட்டு ஜீரோ, நாட் டிஃபைனு ஜீரோ தவிர எல்லா பாயிண்ட்லேயும் என்னது ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்கும். ஸோ அனலிட்டிக் எக்ஸப்ட் ஜீரோ, ரைட்டா? எக்ஸப்ட் ஜீரோ தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்கும். போட்டேன். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இது அப்படியே ஜீரோ கிரியேட் பண்ணுறேன். என் ஜீரோன்னு வருது, ரைட்டுங்களா? நான் இசட் நாட் ஈக்குவல் ஜீரோ எடுத்தது என் ஜீரோ. என் ஜீரோங்கிறது வராது. ஸோ கான்ட்ராடிக்ஷன். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸே இருக்காது. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் என்னது, எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் என்னது, இது கன்ஃபார்மாக இருக்கும் அதர் தன் ஜீரோ, சரிங்களா? இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இல்லைங்க, அதான் எழுதிப்பேன். எஃப் ஹஸ் நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு, கன்ஃபார்மல் வந்து ஆக்சுவலாக ஜீரோவில் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். இப்படி தான் நீங்கள் அதுதான் சொல்கிறேன், ஜீரோவில் நாட் டிஃபைன். அப்போ நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. அப்போது சரிங்களா, இப்போ ஜீரோ தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் என்ன ஆயிருதுன்னா, ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மில் இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி போட்டு இதை உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். எஃப் இஸ் நாட் டிஃபைன் அட்டு இதில் மட்டும் நாட் டிஃபைனாக இருக்குது. அப்போ இதை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்குது. போட்டாச்சு. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ஜீரோ கிரியேட் பண்ணுறேன். ஒன்று மைனஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இது ரெண்டு பாயிண்ட்ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்குது, மற்ற எல்லா பாயிண்ட்ஸ். ஸோ ஜீரோ ஜீரோவில் வரல. அப்போ இந்த ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்றை தவிர இதை நல்லா பார்த்தா முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ டொமைன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், சரிங்களா? ஆன் கொடுக்கும்போது செம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்த பாயிண்ட் கூட ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த எஃப் இஸ் கன்ஃபார்மில் அட்டு ஆன் திஸ் திஸ் செட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின், எஃப் ஆஃப் இசட் இ பவர் செட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், இதை எஃப் இஸ் வந்து என்டையர் ஃபங்க்ஷனாக இருக்கும், என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் அனலிட்டிக் எவ்ரிவேர் ஆன் சி. டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, ஜீரோ கிரியேட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது, சரிங்களா? இஃப் இ பவர் செட் வந்து ஸோ கெனாட் அஸ்யூம் ஜீரோ வேல்யூ, ஜீரோ எடுத்துக்கவே எடுத்துக்காது, சரிங்களா? ஸோ அதனால் நோ சொல்யூஷன் வந்துடும். அப்போ இதுக்கு என்ன இருக்குன்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அப்போது எல்லா ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்குது, சரிங்களா? அப்போது எல்லா ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். இதே மாதிரி இதே தான் சேம் கான்செப்ட், சேம் லாஜிக். பார்த்துக்கோங்க. சைன் இசட். ஸோ இது ஒரு முக்கியமான கேஸ். இதை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் நினைக்கிறேன், அந்த எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. ஓகே. ஸோ எப்படி எஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டேன், ஜீரோ கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது ரியல் கேஸ் என்னது, அதே சேம் கேஸ் டூ என், அதாவது இங்கே ரியல் கேஸ் என்னது அதே தான் காம்ப்ளெக்ஸ் கேஸ், ரைட்டுங்களா? ரியல் கேஸ் தெரியும், சைன் காஸ் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ என் ப்ளஸ் ஒன் பை பை டூன்னு போட்டிருப்போம். காம்ப்ளெக்ஸ் கேஸ் சேம் தான், சரிங்களா? இது சேம் தான். இப்போ இந்த பாயிண்டில் என்னது, ஃபங்க்ஷன் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஹோலோமார்ஃபிக் ஆன் சி, ரைட்டுங்களா? சி. இப்போ இந்த பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கீழே கொடுத்துருங்க மாதிரி சைன் டூ செட்டு, சைன் த்ரீ செட்டு, சைன் செட் பை டூ, இந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ இது ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் பாலிக் ஃபங்க்ஷன். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க. இப்போவர் இப்போவர் என்ன ஃபார்முலா, இப்போ சைன் சைன் எக்ஸுக்கு ஃபார்முலானது இப்போவர் ஐஎக்ஸ் மைனஸ் இப்போவர் மைனஸ் ஐஎக்ஸ் பை டூ ஐன்னு எழுதுவோமா, சைன் எக்ஸ் ஃபார்முலா. காஸ் எக்ஸ் என்ன எழுதியிருப்போம், இப்போவர் ஐஎக்ஸ் ப்ளஸ் இப்போவர் மைனஸ் ஐஎக்ஸ் பை டூ. ஸோ ஆயிலஸ் தேரத்தை யூஸ் பண்ணி பண்ணுவோம், சரிங்களா? பை டூ வந்து டூ ஐ வரும். இதே தான் ஹைப்பர் பாலிக் என்ன வரும், காஸ் கச் எக்ஸ், கச் எக்ஸ் வரும்போது இந்த இடத்துல ஐ வராமல் வரும். இப்போவர் எக்ஸு ப்ளஸ்ஸு இப்போவர் மைனஸ் எக்ஸ் பை டூன்னு வரும். இதே நேரத்தில் சைன் கைச் எக்ஸ் அப்படின்னா இப்போவர் எக்ஸு மைனஸ் இப்போவர் மைனஸ் எக்ஸ் பை டூன்னு வரும். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி வந்ததுனால இது வந்து ஹோலோமார்ஃபிக்காக இருக்கும், சரிங்களா? ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே தான் சைன் கச்சிஸ் டிஃப்ரென்ஷியல், காஸ் கச்சிஸ் காஸ் கச்சிஸ் டிஃப்ரென்ஷியல்னா சைன் கச்சிஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் சைன் இடத்துல மாறாது, ஹைப்பர் பாலிக் ஃபங்க்ஷனில் மாறாது. ஸோ ஜீரோ கிரியேட் பண்ண இங்கே என்னென்னா அதே தான் சேம் கான்செப்ட். இங்கே என்ன பண்ணால் ஒரு பை, அதாவது சேம் ரிசல்ட்டுங்க. இந்த இதை புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்ன சொன்னேன், சைன் இசட்டுக்கு சொன்னேன், சைன் இசட் ஜீரோனா இசட் ஈக்குவல் என்ன சொன்னேன், என் பைன்னு சொன்னேனா என் பை ஐ சொன்னேன். இதே வந்து ஹைப்பர் பாலிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைப்பர் பாலிக்காக இருந்தால் சரி, என் பை ஐ, என் பை மட்டும் தான் சொன்னேன், என் பை மட்டும் சொன்னேன். இதுக்கு இருந்தால் ஒரு அடிஷ்னலாக ஒரு என் பை ஐயை சேர்த்துக்கு, ஐயை சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். என் பிலாங்ஸ் டு இன்டிஜர், சரிங்களா? இதே தான் காஸ் செட்டுக்கு சேம் ரிசல்ட் தான். செட்ஸ் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் பை பை டூன்னு நிப்பாட்டிடுவோம், என் பிலாங்ஸ் டு இன்டிஜர், ரைட்டுங்களா? இதே நேரத்தில் காஸ் கச்சி செட் ஈக்குவல் ஜீரோவாக இருந்தால்
இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு ஐயை சேர்த்துக்கு, மல்டிப்ளிகேஷன் சேர்த்துக்கோங்க. ஃபை பை டூ ஐ, என் பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஸோ இது முக்கியமான ரிசல்ட் சரிங்களா, வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்புறம் நமக்கு நிறைய விஷயம் தெரியும், நமக்கு சும்மா இப்படி விட்டுற முடியாது. அப்புறம் சைன் இசட்ஸ் இவ்வளோ ஒன்றுனாலும் தெரியணும், காஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அது ஒன்றுக்கு என்ன வரும், மைனஸ் ஒன்றுக்கு என்ன வரும்லாம் தெரியணும் சரிங்களா. அதுமாரி காஸ் இசட்டு இஸ்இக்குவல் ஒன்றுனா என்னென்ன சொல்யூஷன், இதுக்கு சொல்யூஷன் தேடணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுக்கு சொல்யூஷன், மைனஸ் ஒன்றுக்கு சொல்யூஷன் இதெல்லாம் தெரியணும். சைன் கச் இசட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று இதெல்லாம் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் சரிங்களா. இது பின்னாடி பார்ப்போம், ஒன்றுனா அந்த சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பார்ப்போம், அதில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க டைம் இருந்தால் பார்ப்போம் ஓகேங்களா. ரைட், ஸோ அந்த இது படி என்னென்னா இந்த டூ என் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பை டூ ஐயை சேர்த்துக்கிறோம், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும், கிரிட்டிக்கலாக இருக்கும் சரிங்களா. மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எனது ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. அதே மாதிரி காஸ் இசட் இது என்னது என்டையர் ஃபங்க்ஷன், ஸோ டிஃப்ரென்ஷியபிள் ஜீரோ கிரியேட் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் கிரிட்டிக்கலாக இருக்கும், சி எக்ஸப்ட் திஸ் பாயிண்ட்ஸில் கன்ஃபார்மலாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அதாவது வீடியோ தெளிவு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த உங்கள் செட்டிங்ஸ் இருக்குங்க, செட்டிங்ஸில் மாற்றி பாருங்கள். அதாவது யூடியூப்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கொடுத்துக்கிற வீடியோவை அவங்க அப்படியே தான் போட்டு விடுவாங்க சரிங்களா. நீங்கள் தான் ஃபோனில் செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங் போய் அதில் 360 பி ஒன்று இருக்கும், 720 ஒன்று இருக்கும், 1080 பி, அதை மாற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள். அப்போ அண்ணன் தெரியல, ஜூம் பண்ணி பாருங்கள் சரிங்களா, வேறு வழி இல்லை சரிங்களா. ஸோ என்கிட்ட பெரிய கேமரா வாங்குற அளவுக்குலாம் நான் என் காசு பெரிய வசதி படைச்சவங்க கிடையாது சரிங்களா, இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அதுக்கு நான் கவலைப்பட்டதும் கிடையாது சரிங்களா, இல்லை இருக்கு அது இதெல்லாம் இல்லைன்னு நினச்சி நான் கவலைப்பட்டதும் கிடையாது சரிங்களா, இதுவே போதும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, ஜீரோ கிரியேட் பண்ணிட்டேன், ஓகே யூனோ எவ்ரி திங், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதில் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஓகே, இது பெருசாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு ட்ரை பண்ணனா அந்த சொல்யூஷன் தெரியும். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம், இதை இவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தேடினா மட்டும்தான் அது உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவோம் சரிங்களா, நிறைய வீடியோஸ் வரும். அடுத்து நான் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின், அதாவது வாரத்தில் ஒரு 3-4 வீடியோஸ் வருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் சால்விங் வரும், கான்செப்ட் வீடியோஸ் வரும் ரைட்டா. அப்புறம் அந்த டிஆர்பியில் டிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா, அதில் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும், டைம் இருந்தால் அதை அப்படியே வரிசையாக ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்து நோட்டில் எழுதுங்க, அதான் முக்கியமான, நோட்டில் எழுதாமல் படிக்காதீங்க சரிங்களா. தயவுசெய்து ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க, நோட்டு போட்டு எழுதி, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக போயிடுது, அதெல்லாம் நோட்டில் எழுதிட்டு எழுதி வச்சுட்டு வாங்க. இப்போ பேசிக்கு உங்களுக்கு புரியும், கான்செப்டும் புரியும், ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிடலாம் சரிங்களா. அது இப்போ லீனியர் அல்ஜிப்ராவும் ஸ்மூத்தாக கொண்டு போய், லீனியர் அல்ஜிப்ராவும் கரெக்டாக கான்செப்ட் பேசிக்லேருந்து கொண்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ எப்படி இந்த வாரத்துக்குள்ளே ப்யூர் மேக்ஸ் முடிஞ்சிடும் டக்கு டக்கு டக்குன்னு. இப்போ அடுத்த ரியல் கேஸில் சீக்வன்ஸ் சீரிஸ் போகும், அப்புறம் கண்டினியூட்டி கன இது காம்பேக்டு கனெக்டு கம்ப்ளீட் அதெல்லாம் போவோம் சரிங்களா. அதுக்கெலாம் சில விஷயங்கள் தேவைப்படும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்படும். ஈக்குவலன்ட் ஃபார்ம் அதாவது டெஃபினிஷன் வந்து நமக்கு வந்து ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பேக்ட் மெட்டீரியல் ஸ்பேஸ் டெஃபினிஷனை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்னது என்ன பண்ணுவீங்க, எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனட் சப் கவர், எப்படி எடுத்து பண்ணி எப்படி எடுத்து பண்ணுவீங்க, கஷ்டம் அதெல்லாம் சரிங்களா. ஐ மீன் கம்ப்ளீட்னு சொல்கிறதும் கஷ்டம் தான். எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு ஏ பாயிண்ட் இன் த மெட்டீரியல் ஸ்பேஸ், தஃபோர் த மெட்டீரியல் ஸ்பேஸ் இஸ் கால்டு கம்ப்ளீட் மெட்டீரியல் ஸ்பேஸ். அடுத்து கனெக்டட் மெட்டீரியல் ஸ்பேஸ் இஸ் டு பி கனெக்டட் இஃப் யூ கேனாட் பி எக்ஸ்பிரஸ் எஸ் தி டிஸ்டாயின்ட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸா, ஓப்பன் செட்ஸ் க்ளோஸ் செட்ஸ்னு போடுவீங்க. இது வந்து சொல்ல ரைமிங்காக சொல்ல நல்லா தான் இருக்கும், பட் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ப்ராப்ளத்துக்கு அதுக்கு ஈக்குவலண்டான ஃபார்ம்ஸாக நமக்கு தேவைப்படும் சரிங்களா. அது வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், ஒன்று ஒன்றா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ணணும், அதுக்கு என்ன தேவை, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவேன் சரிங்களா. ஸோ கான்செப்ட் இருக்குது, அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இவ்வளோ இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் புரிஞ்சிடும், கன்ஃபார்மலும் புரிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வீடியோஸ் இருக்கும், கண்டினியூட்டி நிறைய இருக்கும் என்னோடய வீடியோஸில் சரிங்களா. ஸோ மற்றவங்களாம் அந்த பேருக்கு ஒன்று போட்டுட்டு மிச்சதெல்லாம் அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்துக்கோங்கடா, ஏரியாவுக்கு வாங்கடா வாங்கடான்னு கூப்பிடுற மாதிரி நான் இது கூப்பிட மாட்டேன். நான் எல்லாமே எங்கள் நோட்டில் எழுதிடுவேன் சரிங்களா. அதனால் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வீடியோஸ் நிறையா போடுவோம் சரி. இப்போ டைம் எனக்கு இல்லாததுனால எனக்கு வந்து கொஞ்சம் இது எடுத்துக்கிறேன், ரெண்டு நாள் உடம்பு வேறு சரியில்லை, அந்த அதனால தான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல சரிங்களா. வேறு என்ன பிளான், ஆ அது ஒன்று, வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க அது ஒன்று. இது ஒன்று வேறு என்ன சொல்ல மறந்துட்டேன், ஆ ஆமாம் உங்களுக்கு எதாவது நான் சம்மு செய்கிறேன் பார்த்தீங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ணி இந்த சம்மு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. அதுமாரி சம்மு செய்யும்போது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வரலாம் சரிங்களா, ஏதாவது இந்த கூட்டல் கழித்தல் வேறு எதுவும் நம்ம வேறு எதுவும் பண்ண மாட்டேன்,
வந்தால் நமக்கு எமே அவன்தான், கூட்டல் கழித்தல் அந்த இதில் தான் ஏதாச்சும் ஒன்று போகும், அதில் ஒன்று ரெண்டு எரர் வரும். அப்படி எரர் யாராவது நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணால் அந்த எரர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.